இஸ்லாமிக் தொகைன்னு சொல்லி எது கொடுத்தீங்க. இந்த மாதிரி நடுத்தர பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வச்சு குடும்ப செலவுக்கு பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லி தானே சார் கொடுத்தீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. இந்த சைடு என்ன பண்றீங்க, பால் தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாம் விலையேற்றீங்க. இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் 1000 ரூபாய் வசூல் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்காமலே இருக்கலாமே எங்களுக்கு. வணக்கம், வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? வணக்கம், திரைப்படம் எப்ப திரைக்கு வரும்னு பாறைப்பட்டியில இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய வெற்றியிலே அதனுடைய வெளியீட்டு தேதிக்கு ரொம்ப முக்கியமான பங்குண்டு. வணக்கம் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா துறையிலே நல்ல அனுபவம் இருக்குண்டு. பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பெரும் முறையிலே தயாராகி உள்ள பல திரைப்படங்கள் தொடர்ந்து வெளிவர இருக்கிறதுனால நல்ல தேதிக்காக காத்து கொண்டிருக்கிறார் சுரேஷ் காமாட்சி அப்படின்னு நினைக்கிறேன். தேதி முடிவானவுடனே நிச்சயமாக அவர் அறிவிப்பை வெளியிடுவார். இன்னும் 2-3 மாதங்களில் வணக்கம் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இயக்குனர் எம் பாரதிராஜா சார் டைரக்ஷனில் நடிகர்கள் நாசர் சார், ஜெய்சங்கர் சார் அண்ட் ஜெமினி கணேசன் சார் நடிச்சிருக்காங்களா? அப்படி அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா அது என்னென்ன திரைப்படங்கள்னு சொல்ல முடியுமான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நாசர், ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன் ஆகிய மூவருமே பாரதிராஜாவோடு இணைந்து எந்த படத்திலும் பணியாற்றவில்லை. சார், லென்ஸ் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட கேள்விகள் மூலம் உரையாடுறது எனக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் கிட்ட உரையாடுற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது. ஆனால் உங்களுடைய பேட்டிகளில் பல பேர் பல படங்களுடைய கடுமையான சிக்கலில் இருந்த பொழுது நீங்க தான் அவங்களை காப்பாத்துறதா ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. சார், பாஷா ஸ்டைலில் கேட்குற உங்களுக்கு வேறு பேர் அல்லது வேறு முகம் இருக்கா? நீங்க கோபமான கண்டிப்பான மனிதரான திருவான்மையூர்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுதல்களுக்கு ரொம்ப நன்றி. சாய்வு சித்திரா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பல பேர் பல திரைப்பட தயாரிப்பாளர் சிக்கல்லேருந்து மீள்வதற்கு நான் உதவி இருக்கேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அதுக்கு எனக்கு கோபமான ஒரு முகம் தேவையா என்ன? சார், டிஎன்ஏ இதழில் வெளியாக இருக்கிற தகவல் மாதிரி உண்மையாகவே இந்தியாவில் இதுவரைக்கும் யாருமே வாங்காத சம்பளத்தை லோகேஷ் கனகராஜ் படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வாங்க இருக்காரா, அல்லது ஜெயிலர் மாதிரி சேலரியோட ப்ராஃபிட் ஷேரையும் வாங்க இருக்காரான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் பெரும்பாலும் முன்னணி நட்சத்திரங்களுடைய சம்பளங்களை முன்னணி நட்சத்திரங்களே தீர்மானிப்பதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். வலைதளங்களும் பல பத்திரிகையாளர்களும் தான் அவங்களுடைய சம்பளம் என்ன அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியை கூட நான் பார்க்கிறேன். நடிகர் ரஜித் நடிக்காம மிஸ் பண்ண பல திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருக்கு. அப்படி நடிகர் ரஜித் நடிக்காம மிஸ் பண்ண திரைப்படம் தயா. ஒருவேளை அந்த திரைப்படத்துல நடிகர் ரஜித் நடிச்சிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குமான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தயா திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படம் ஒரு நல்ல படம், நல்ல விமர்சனங்களையும் பெற்ற படம். அந்த படத்திலே அஜித் நடித்திருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. முதல்வன் திரைப்படத்தினுடைய ஹிந்தி ரீமேக்கான நாயக் படத்தினுடைய 2வது பாகம் உருவாக இருக்கிறதா செய்திகள் வருது. ஆனா இயக்குனர் சங்கர் சாருக்கு ஒரு இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் மிகப்பெரிய தோல்வி கொடுத்த திரைப்படம் அது. அப்படி இருக்க 2வது பாகம் எப்படி உருவாகும்? தமிழில் வெற்றி அடைஞ்ச திரைப்படம் ஹிந்தியில் தோல்வி அடைறதுக்கான காரணம் என்னன்னு யாழ்ப்பாணத்து ஜானி கேட்டிருக்காங்க. நாயக் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்தினுடைய திரைக்கதையில் அரசியலுக்கு முக்கிய பங்கு இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலே அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி அமையும். நாயக் திரைப்படம் வெற்றி பெற்ற படமாக அமையலை அப்படின்றதுனால அந்த படத்தினுடைய 2வது பாகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நடிகர் சித்தார்த் இந்தியன் 2 தவிர வேற எந்த திரைப்படத்தில் கமிட் ஆகியிருக்காரு? அவரை பத்தின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு முகமது கேட்டிருக்காங்க. சித்தார்த்தை பொறுத்தவரைக்கும் நிறைய திரைப்படங்களை நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நடிகர் இல்லை. அவர் நல்ல நல்ல படங்களை நடிக்கணும் அப்படின்னு தான் அவர் எப்போவுமே நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு படத்துக்காகத்தான் இப்போ கதைகளை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்னு நினைக்கிறேன். துப்பரிவாளன் பாட்டு திரைப்படத்தினுடைய கரண்ட் அப்டேட் என்ன சார்? அந்த படத்தினுடைய டைட்டில் மிஷ்கின் சாருடைய பெயரும் இடம்பெறுமானு காஞ்சிபுரம்லேருந்து சரணன் கேட்டிருக்காங்க. துப்பரிவாளன் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு எங்கெங்கெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக தான் பல வெளிநாடுகளுக்கு விசாரி சென்றிருந்தார். இப்போ அந்த பயணத்தை முடித்துவிட்டு அவர் சென்னைக்கு திரும்பிவிட்டார். மிக விரைவிலேயே அந்த படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய டைட்டிலில் நிச்சயமாக மிஷ்கினுடைய பெயர் இடம்பெறும். ஏன்னா துப்பரிவாளன் 2 படத்தினுடைய கதையே அவருடைய கதை தானே. தன்னுடைய படைப்புகள் மட்டும் வெளியில் தெரிஞ்சா போதும்னு மணிரத்னம் சார் நினைச்சதுனால தான் எந்த திரைப்படத்திலையும் அவர் நடிக்கலையான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் பல இயக்குநர்கள் நடிக்கிறதுனால ஏன் அந்த இயக்குனர் நடிக்கலை, இந்த இயக்குனர் நடிக்கலை அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்கள் மனதில் எழுது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இயக்குநர்களுக்கும் நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருப்பதில்லையே. சார், கண்ணகி திரைப்படம் உங்களை கவர்ந்துச்சான திருச்சியிலேருந்து புவனா கேட்டிருக்காங்க. கண்ணகி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் என்னை கவரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்தினுடைய உருவாக்கத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்க அதில் பாதியை கூட அந்த படத்தினுடைய திரைக்கதை அமைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. சரியான திரைக்கதையை மட்டும் அமைச்சிருந்தாங்கன்னா அந்த படம் வெற்றி பெற்றிருக்க கூடும். நல்ல நல்ல நடிகர்கள் இருந்தாங்க, ஓரளவுக்கு நன்றாகவே நடித்திருந்தார்கள். அப்படி இருந்து அந்த படம் தோல்வியை தழுவதற்கு அதுதான் முக்கியமான காரணம்.
பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்கிடுவான்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலேயும் உடனடியாக விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கோட் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சான்னு சிவகாசியிலிருந்து காலை கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையில, இப்போது ரஷ்யாவிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஷெடியூலோடு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக நிறைவடைந்துவிடும். அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா சீரியல் அண்ட் சைக்கோ கில்லர் மூவிஸில் தப்பு பண்ணுற பொண்ணுங்க அல்லது ஏமாத்துற பொண்ணுங்களே கொள்கிற மாதிரி காட்டுறாங்களே, அப்போ தப்பு பண்ணுற ஆண்களையே கொள்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறதுலேன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரணன் கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சி தொடரில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதை பார்க்குறதுன்னா பெண்கள் தான். அதனால் பெண்களை மனதிலே வைத்து கொண்டு தான் தொலைக்காட்சி தொடருடைய கதைகள் எழுதப்படுகின்றன. ஆண்களை கொலை செய்தாங்கன்னா பெண்களுக்கு என்ன பதபதப்பு வரும்? அதன் காரணமாக தான் பெண்களை மையப்படுத்தி அது போன்ற கதைகளை அமைக்கிறார்கள். அரண்மனை பார்ட் 4 எப்போ வெளியாகும்னு திருவண்ணாமலையிலிருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. இந்த மாதத்திலே அரண்மனை போர் திரைப்படத்தை வெளியிடத்தான் முதல்ல சுந்தர் சி திட்டமிட்டிருந்தார். பாராளுமன்ற தேர்தல் வந்துவிட்டதன் காரணமாக தான் இந்த மாதம் வெளியிடல. நிச்சயமாக மே மாதத்திலே அந்த படம் வெளியாகும். நடிகர் விக்ரம் பிரபு புதுசாக இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாரான்னு தஞ்சாவூர்லேருந்து தேவாவினி கேட்டிருக்காங்க. ஒரு இளம் இயக்குனருடைய படத்தில் விக்ரம் பிரபு இப்போ நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலை. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அண்மையில் தான் கோபி செட்டி படத்திலே நடந்து முடிந்தது. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 தயாரானால் அதில் நடிகை நயன்தாரா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கர்நாடகாத்திலேருந்து குப்புசுவாமி கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுக்கும் பெரிய பெயரை அந்த படம் வாங்கி தந்தது. அதனால் மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் தயாரானால் அந்த படத்திலே நயன்தாரா நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஹாலிவுட்ல ஒரு திரைப்படத்தை அறிவிக்கும் பொழுதே படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையுமே அறிவிச்சிடுறாங்க. படத்தினுடைய பட்ஜெட் அதிகமானாலும் அந்த படத்தை சொன்ன தேதியில உலகம் எங்கும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த அமைப்பு தமிழ் சினிமால வர நாம என்ன பண்ணணும்னு யூஎஸ்ல இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட்லயே ஒரு திரைப்படத்தை அறிவிக்கும் போதே அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியும் அறிவித்து விட்டு அதே தேதியில அவங்க வெளியிடுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய திட்டமிடல். ஒரு திரைப்படம் தயாரானதுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு குறைந்தது 6 மாத காலம் எல்லா ஆங்கில பட தயாரிப்பாளர்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. நம்ம தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 1 மாதத்தில் எப்படியாவது அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, படம் தயாராகி 1-3 மாதம் அந்த படத்தை முறையாக விளம்பரம் செய்து அதுக்கு பின்னால் வெளியிடலாம் அப்படின்ற திட்டமெல்லாம் இங்கே பெரும்பாலானவங்ககிட்ட இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அடுத்த படத்தினுடைய கதைக்களம்னா அது சென்னை தான். உணர்வுகளால் அரசியலில் கூட்டத்தை சேர்க்க முடியுமே தவிர சமுதாயத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய முக்கியமான லைனாக இருக்கப் போகிறது. பூமி துளைக்கும் பெரும் கட்டடங்களும் அவசர உணவுகளும் எந்திர நாற்றங்களும் பெருகிவிட்ட இந்த சென்னைக்குள் தன் இயல்புகளை மாற்றிக்கொள்ளாமல் நாகரிக தோற்றத்துக்காக தன் முகமூடிகளை கீழ்த்தெறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலரை ஆதாயம் தேடும் அரசியல் சூழலும் உறவுகளும் எந்த நிலைமைக்கு எடுத்து போனது என்பதை எடுத்துச் சொல்வதாகத்தான் இந்த கதை அமைந்திருக்கிறது. வறுமையை பகிர்ந்து கொள்ளும் நண்பர்கள், வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் காதலி, சிரிப்பிலேயே சந்தோஷப்படுத்துகிற உறவுகள் என வாழும் ஒரு தனி மனிதனின் இன்னொரு பக்கம் இந்த கதையின் இன்னொரு அழுத்தம். ஒரு பக்கம் லோக்கல் அரசியல், இன்னொரு பக்கம் மாநில அரசியல் துரத்தி கொண்டே இருக்க இந்த நகரத்தை உருவாக்கியவர்களை நகரத்திலிருந்து மொத்தமாக அப்புறப்படுத்தி விடுகிறது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை. நிராதரவான பயத்துடனே கழிகின்றன சென்னை மக்களின் பொழுதுகள். அந்த பயத்தில்தான் குடிசை பகுதி கம்பங்களில் மாறி மாறி ஆளும் கட்சிகளின் கொடிகள் பறந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அரசியலும் அதை சுற்றி நடைபெறுகின்ற ஆட்டங்களும் தான் கதை. சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்படிப்பட்ட கதையில் தான் அடுத்து நடிக்க போகிறாரா அப்படின்லாம் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு கதை சுருக்கத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. எந்த படத்துக்காக இப்படி ஒரு கதையை அவர் ஊகித்து எழுதியிருக்காங்க தெரியுமா? தானுடைய தயாரிப்பிலே சூப்பர் ஸ்டார் ரஜினி பாரஞ்சித்துடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிப்பதாக இருந்தார் இல்லையா, அவர் நடிக்கப் போகிறார் அப்படின்ற அறிவிப்பு வந்தவுடனே அந்த படத்தினுடைய கதை என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி சினிமா எக்ஸ்பிரஸ் எழுதிய ஒரு கட்டுரை தான் இது. ஆனால் பா ரஞ்சித்தினுடைய இயக்கத்தில் உருவான கபாலி திரைப்படம் எப்படிப்பட்ட கதைப்போக்கை கொண்டிருந்தது என்பதும் சினிமா எக்ஸ்பிரஸ் எழுதிய கதைக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை என்பதையும் நீங்கள் நன்கு உணர்வீர்கள். இது போன்ற விஷயங்கள் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் மட்டும்தான் நடந்தது அப்படின்னு இல்லை, இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு முன்னணி நடிகர் நடிக்கின்ற ஒரு படத்தை பற்றி அறிவிப்பு வந்துவிட்டால் அந்த படத்தினுடைய கதை இதுதான் அப்படின்னு பல வலைதளங்களிலே செய்திகள் வருவதை நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட கேலி கூத்தாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுடைய பார்வைக்காக என்று நான் தந்திருக்கிறேன்.
இத்துடன் இந்த இளம் சிகிச்சை நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த இளம் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.